அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோதிட ரகசியங்கள். இன்றைக்கு நம்மளுடைய தகவல், ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் என்றைக்கும் வற்றாத செல்வமும் பணம் வரவு தடையின்றி வருவதற்குமான ஒரு சிறு எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக பண வரவுங்கிறது வீட்டில் தாராளமாக இருந்துக்கிட்டு இருந்தால் தான் எந்த வீட்லேயும் ஒரு கஷ்டங்கிறது இருக்காது. பணம் இல்லாமல் இந்த காலத்தில் எந்த விதமான ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது. அனைவருக்குமே அதிகமான பணம் சேமிக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் அதற்கு ஏற்ற பண வரவு இருக்கிறதில்ல. அந்த பணம் அதிகமாக வந்தாலும் கூட வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு நம்மளால் பணம் சேமிக்காமல் போயிடுது. அது நம்ம எந்த எண்ணத்தை நோக்கி நம்ம சேமிக்கிறோமோ அந்த அதுக்கு இல்லாமல் மற்ற தேவையில்லாத செலவுகளுக்கு அந்த சேமிப்பும் கரைஞ்சி போயிடுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு நம் தாராளமான பண வரவும் தடையில்லாத தன வரவும் இருக்கணும் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது நமக்கு பல்வேறு வகைகளில் வீட்டுக்கு பணம் தாராளமாக வந்துடும். நம்ம நீங்கள் சம்பாதிக்க போகிற இடங்கள்லையும் சரி, உங்களுக்கு தாராளமான பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, வீட்டில் பெண்களாக இருந்தால் கைகளில் எந்த நேரமும் மருதாணியும் மஞ்சளும் மருதாணி பூசிக்கொண்டிருக்க வேண்டும். இதனால் லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு பணம் தாராளமாக வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாத மருதாணி பூச முடியாட்டில் கைகளில் மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்கும் பொழுதும் சரி, லட்சுமி கடாட்சம் நீக்கமர நிறைந்திருந்து தாராளமான பண வரவும் தடையில்லாத தனவரவும் வற்றாத செல்வமும் என்றுமே வீட்டில் நிலைத்திருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பெண்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. அது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மருதாணி பூசுவதையும் மஞ்சள் பூசுவதையும் வைத்துக் கொள்ளலாம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பணத்தை ஈர்ப்பதற்காக சம்பாதிப்பதற்காக பல வழிகளில் நீங்கள் செல்லுவீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தாராளமான பணவரமும் தடையில்லாத பணவரமும் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, தினந்தோறும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5:30 மணிக்குள்ளாக எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு, குபேரன் தான் இந்த செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் குபேரனை மனசில் நினச்சிக்கிட்டு 5:30 எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு, உங்களுடைய கைகளில் உள்ளங்கைகளில் வலது உள்ளங்கைகளில் சந்தனம் அல்லது மஞ்சளை சிறிது வைத்து அதில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு, அனைத்து வெற்றிகளையும் தரக்கூடிய வெற்றி வேரை சிறிது துண்டையும் எடுத்து அதில் வச்சுட்டு, இப்படி உங்கள் வாய்க்கருகில் வச்சுக்கிட்டு ஓம் குபேர லட்சுமியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நீங்கள் வணங்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி விளக்கேற்று, பெண்களை தீபம் ஏற்றி சொல்லுங்கள், தீபம் ஏற்றி வணங்கிட்டு நீங்கள் வெளியில் செல்லலாம். வியாபார நிமித்தமாக சென்றாலும் சரி, ஆஃபீஸுக்கு சென்றாலும் சரி, தொழில் நிமித்தமாக சென்றாலும் சரி, எதற்காக நீங்கள் அன்றைக்கு உங்களுடைய வேலையை தொடங்குகிறீர்களோ இந்த மாதிரி வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைத்து போன காரியங்கள் பல்வேறு வகைகளில் வெற்றி கிட்டி பல்வேறு வகைகளில் பணம் தாராளமாக வரும். எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் போகக்கூடிய காரியம் முற்றிலும் வெற்றியடையும். இதை நீங்கள் தினந்தோறும் செய்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு தினந்தோறும் பணம் என்பது தடையே இல்லாமல் எந்த நேரமும் வீட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். வீண் விரைய செலவு ஏற்படாது, வைத்திய செலவு ஏற்படாது. வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். குபேரனுடைய ஆசியால் நீங்கள் ஒரு குபேரனாக ஆகுவதற்காகவே இந்த வழிபாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அன்றைய பொழுதில் நீங்கள் அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்களுடைய செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மறுநாள் வேறு நாணயத்தை எடுத்து இந்த வழிபாட்டு முறையை தினமும் செஞ்சுட்டு வாங்க. இப்படி நீங்கள் தினமும் இந்த நாணய வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது நாணயத்துக்கும் சரி பணத்திற்கும் சரி எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களை ஒரு செல்வந்தராக ஆக்குவதற்கான ஒரு வழிமுறை இது. அதனால் பெண்கள், நீங்கள் உங்கள் கைகளில் லட்சுமி கடாட்சமும் குபேரனுடைய ஆட்சியும் கிடைத்து நீங்கள் வீட்டில் நல்ல ஒரு மகாலட்சுமியாகவும் பணக்காரராகவும் ஆகுவதற்கு கைகளில் மருதாணி மஞ்சளும் வச்சுக்கோங்க. ஆண்கள் இந்த மாதிரி கைகளில் மஞ்சள் சந்தனம் நாணயம் வைத்து வெற்றி வேர் வைத்து
ஓம் லக்ஷ்மி குபேராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வரும்பொழுது மிக மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது அற்புதமான பலன் கிடைத்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பணம் வந்து வீட்டை நிரப்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நீங்கள் நம்பிக்கையோடு தினம்தோறும் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். அன்று முழுவதும் உங்களுக்கு வெற்றியாகவே கிடைக்கும். இந்த தகவல்கள் இன்றைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.